ஹாய், வெல்கம் டு நேச்சுரல் டே டுடே. ஸோ இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ட்ரெடிஷ்னலாக இதுதான் செய்வாங்க எவ்ரி இயர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொங்கல்சி, அப்புறமா வடை, அப்புறமா வெள்ளிக்கிழங்கு, அப்புறமா நார்மல் ரைஸு, அப்புறமா அவரைக்காய் பொரியல், அப்புறமா மொச்சக்காய் பொரியல், அப்புறமா கீரை குழம்பு, அண்ட் தென் ரஸ், அப்புறமா இது ட்ரெடிஷ்னலான பாயசம். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒருத்தரோட நான் செஞ்சும் காமிச்சிருக்கேன். அப்புறமா பூசணிக்காய் பொரியல் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து செய்வாங்க. ஸோ இதுதான் பொங்கலுக்கு தேவையான ஸ்பெஷலு. ஸ்பெஷலாக செய்கிறது எவ்ரி இயர் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. ஸோ இது வந்து எப்படி நாங்கள் சாமிக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து செய்கிறோம், காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக பச்சரிசி ரைஸ் தான் போடுவாங்க. அப்புறமா இப்போ வந்து பாருங்கள், எல்லாத்துலேயும் எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு இலை போடுவாங்க. அஞ்சு இலை போட்டுட்டு இப்போ வந்து எல்லாம் பொரியலும் வைக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மொச்சக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல் வச்சுட்டு திரும்பி பூசணிக்காய் பொரியல் வந்து வைப்பாங்க பாருங்கள். இப்போ வந்து அம்மா வச்சுன்னு இருக்காங்க. அப்புறமா ஸோ பொரியல் வந்து நம்ம இஷ்டம், நம்ம மூணு ரக்கம்னா வைக்கலாம், இல்லைன்னா அஞ்சு ரக்கம் வைக்கலாம். அது நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி, ஒருவேளை டைம் கம்மியாக இருந்தாக்கா நம்ம வந்து ஒரு பொரியலை கூட வச்சிடலாம். ஸோ அது போல் பாருங்கள், இப்போ வந்து கீரை பொரி, கீரை குழம்பு வந்து போட்டிருக்காங்க. ஸோ வடையும் எல்லாத்துலேயும் வைப்பாங்க. ரைஸ் வந்து பொங்கல் சோறு ஏன் பொங்குறதுனாக்கா, இது வந்து கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து பொங்கல் சோறு தான் செஞ்சு வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சிச்சு, எல்லாத்தையும் படிச்சிட்டாங்க. ஸோ பூஜை வந்து ஆரம்பிச்சுன்னு இருக்காங்க. ஸோ பாருங்கள், எங்கள் வீட்டில் எப்போவுமே பொங்கலுக்கு வந்து இப்படி தான் செய்வாங்க. கொஞ்சம் பேர் கரும்பெல்லாம் வைப்பாங்க, பட் எங்கள் வீட்டில் கரும்பெல்லாம் வைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து அது பதில் தான் இது வைப்பாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வைப்பாங்க பாருங்கள். வடை, மொச்சக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், அப்புறமா பாருங்கள் இங்கே வந்து, அப்புறமா வந்து சூரியனும் கும்பிட்டு வருவாங்க. அண்ட் தென் இப்போ வந்து பூஜை வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இதே போல் தான் செய்வாங்க. ஆக்சுவலி வில்லேஜ்லலாம் வந்து வெளியே அடுப்பெல்லாம் வச்சு செய்வாங்க, பட் இங்கெல்லாம் அப்படியெல்லாம் சிட்டிலெலாம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் செய்வாங்க பாருங்கள். கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கு வந்து தேங்காய் தீபார்த்தனை கொடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து தேங்காய் உடச்சின்னு வருவாங்க. உடச்சின்னு வந்து இப்போ சாமி மீன் வந்து வச்சுருவாங்க. ஸோ அதே போல் தான் செய்வாங்க. அப்புறமா பாருங்கள், அம்மா வந்து இப்போ வந்து பூஜை பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதே போல் ஒருத்தர பண்ணணும், அதே போல் தான் பண்ணுவாங்க பாருங்கள். தேங்காய் உடச்சின்னு வந்துட்டாங்க. ஸோ அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் ஃப்ரூட்ஸ் என்னால் வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷனல், நீங்கள் உங்களுக்கு எப்படி பூஜை உங்கள் ட்ரெடிஷனாக எப்படி செய்கிறீங்களோ அது போல் செய்கிறேன், பட் எங்கள் வீட்டில் மட்டும் இப்படி தான் செய்வாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கேன் பாருங்கள். ஒருத்தர் நிறைய பேர் கேட்டாங்க பொங்கலுக்கு வந்து கீரை குழம்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கீரை குழம்பு தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு, பட் எங்கள் வீட்டில் மட்டும் கீரை குழம்பு தான் செய்வாங்க. எவ்ரி இயர் அப்படி தான் செஞ்சுன்னு இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. ஸோ ஆந்திராலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக கரும்பு, அப்புறமா ஒச்சக்கல், அப்புறமா எள்ளு வந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும். அதுவும் எள்ளு பெல்லும்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் வந்து இதுதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கண்டுபிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.